அது ரஞ்சித்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஜாதிக்கு சப்போர்ட் பண்றவங்கன்ற மாதிரி பேசுவோம். ஒரு ஆள் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக வந்து எப்பவுமே மிரட்டுற மாதிரி மிரட்டி இருக்காரு. இதுதான் காலங்காலமாக அப்பத்துலேருந்து இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் கூட ஒரு கோயிலில் வந்து ஒரு அதுக்கான போராட்டங்களும் இது மாதிரியான படங்களும். ரொம்ப எதிர்பார்த்த படம் கேப்டன் மில்லர். நான் இன்னும் பார்க்கல, நீ பார்த்துட்ட, ஸோ படம் எப்படி இருக்கு? படம் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, மொக்கம்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் தான், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸு. ஏன்னா ரொம்ப வைலன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் படம் பிடிக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி வந்து இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கிடையாது, ஏன்னா வைலன்ஸ் நிறைய இருக்குது. மேபி ஆக்ஷன் பிடிச்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா போய் பார்க்கலாம். மற்றபடி நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸு இவங்களுக்கு வந்து படம் ஓரளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். படத்தோட ஒன்லைன், படத்தோட ஒன்லைன் சின்னதாக சுருக்கிட முடியாது. படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, பழமை வாய்ந்த கோயில். அந்த கோவில கட்டின பூர்வ குடிகள், அதாவது அந்த ஊர் மக்கள், அடித்தட்டு மக்கள், அந்த கோயில கட்டின அந்த ஊர் பூர்வ குடிகள் அடித்தட்டு மக்களே வந்து அந்த கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. யாருன்னா, அந்த கோயில வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்க அந்த ஊர் ஜமீன்தார். ஜமீன்தார்ஸ்னா கொஞ்சம் அப்பர் கிளாஸு, அந்த ராஜவழி வம்சம் வந்தவங்க. ஸோ இதுதான் மெயின் கதை. ஸோ உள்ள விட மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள் உள்ள போனாங்களா இல்லையா, இதுதான் வந்து ஒன்லைனா. டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, அந்த நான் சொன்ன அடித்தட்டு மக்கள்ல இருக்கிற ஒருத்தர் தான் வந்து தனுஷு. ஸோ தனுஷுக்கு வந்து அந்த ஊர்ல நடக்கிறது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாத அந்த சூழலை பார்ப்பாரு. அதாவது காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றானுங்க, மரியாதை கொடுக்க மாட்டானுங்க, கோயிலுக்குள்ளேயே உள்ள விட மாட்டானுங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க எதிர்க்கு நம்ம எதுக்கு வாழணும்? மிலிட்ரி ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா அங்கே வந்து அவன் எனக்கு போகிறதுக்கு ஷூ கொடுக்குறான், என்னோட சரிசமமாக உட்காடுறான், பேசுகிறான், அதனால நான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு தனுஷு. அங்கே வந்து சொந்த மக்களே சொல்ல சொல்லிடுறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து திருப்பி ஊருக்கே வராரு. ஊரில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு இன துரோகி, பிரிட்டிஷ்கிட்ட போய் சேர்ந்துட்ட, அதனால ஊர்லேயும் விட மாட்டுறாங்க. பிரிட்டிஷ்காரங்கிட்டையும் போக முடியாது, ஏன்னா அங்கே ஒரு பிரிட்டிஷ்காரனை சாவிச்சுட்டு தான் வந்துடுறாரு. ஸோ இப்படி இருக்கும் போது என்ன ஆனாரு, என்ன பண்ணாரு, அந்த ஊர் மக்கள் கோயிலுக்குள்ளே போனாங்களா இல்லையா, தனுஷ் வந்து அவரோட நிலைமை என்ன, அவர் ஊருக்குள்ளே போனாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி ஒரு பெரிய கதை. டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது, மேக்கிங்காக இருந்தாலும் சரி. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. தனுஷோட இன்ட்ரடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்ஸுமே வந்து அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, அது சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக வந்து எப்பவுமே மிரட்டுற மாதிரி மிரட்டி இருக்காரு. இதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் டெக்னிக்கலாக சூப்பராக இருந்தது, மேக்கிங்கும் சூப்பராக இருந்தது, கதையும் இருக்குது, பட் ஸ்க்ரீன் பிளேயில் தான் வந்து சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாங்க, அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஒரு சில சீன்ஸும் சூப்பராக இருந்தது, ஒரு சில சீன்ஸ் வந்து ஸ்லோவாக போச்சு. டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து தனுஷும் அவங்க அண்ணனும் பேசிக்கிற கான்வர்சேஷன் வந்து ஒரு படத்துலேயே வந்து முக்கியமான அந்த படத்தோட கதை, அதோட கருவை வந்து சொல்கிற சீனாக இருக்கும். அவங்க பேசிக்கிற கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கான்வர்சேஷன் தான் வந்து அந்த காலத்துலேயே வந்து பெரியார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணி இப்போ சோசியல் மீடியாலலாம் போட்டிருந்தாங்க. அதாவது இவங்கிட்ட அடிமையாக இருக்கிறதும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையாக இருக்கிறதும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம என்ன சுதந்திரமாவா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது, கோயில் கருவறைக்குள்ளே நம்மளை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரியான டைலாக்லாம் வந்து பரவலாக இப்போ சோசியல் மீடியாலலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு படம்லாம் சூஸ் பண்ணுறாரு. அது ஒரு எப்படி சொல்கிறது, தொடர்ந்து சூஸ் பண்றாரு. அவர் வந்து அந்த கருத்து நோக்கத்தோட புரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணா ஓகே, இல்ல இப்ப இது மாதிரி படம் எல்லாம் எடுத்தா ஓடுது, அதனால பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கனால இந்த மாதிரி அவர் நடிச்சு ஸ்ப்ரெட் பண்றாருன்னும் போது ஃபாலோ பண்றவங்க, கதையை புரிஞ்சுக்கிட்டு கேக்குறவங்க. ஆமா, பெரிய ஹீரோஸே இப்ப அதாவது அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸே வந்து இது மாதிரி சூஸ் பண்ணி இப்போ யாரும் நடிக்க மாட்டுறாங்க.
இவர் வந்து அந்த புரிதலோட நடிச்சிருந்தாருன்னா ஓகே தான், அப்ரிஷியேட் பண்ற விஷயம் தான். நீ சொல்ற கதையை வச்சு என்ன அரசியல் பேசிருப்பாங்கன்னு புரியுது. இதுல என்ன அரசியல் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காலங்காலமா. அப்பத்துல இருந்து இப்ப சமீபத்துல விழுப்புரத்துல கூட ஒரு கோயில்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து விடமாட்டோம் அப்படின்ட்டு இன்னொரு தரப்பு மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து கோயிலுக்குள்ள குறிப்பிட்ட மக்கள் வந்து குறிப்பிட்ட ஜாதி வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக அரசியல், இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு அரசியலை தான் இந்த படத்துல முக்கியமான கருவா பேசியிருக்காங்க. இது அன்னைக்குன்னு இல்லை, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான போராட்டங்களும் இது மாதிரியான படங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கொஞ்சம் இது மாதிரியான படங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தோணுது, தெரியல. ஆமாம், மேபி அப்போ எடுத்த விதங்கள் வேறு மாதிரியும் இப்போ எடுக்கிற விதம் வேறு மாதிரியும் இருக்கனால ரீச் வந்து நிறைய இப்போ தான் இருக்குது, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அது முக்கியமாக வந்து ரஞ்சித்தின் வருகைக்கு முன் ரஞ்சித் வருகைக்கு பின் அப்படின்னு தமிழ் சினிமாவை பிரிக்கலாம். வேற நம்ம வந்து ரஞ்சித்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, ஜாதி இவங்க வந்து ஜாதிக்கு சப்போர்ட் பண்றவங்கன்ற மாதிரி பேசுவாங்க. ஜாதியே பார்க்காதவங்களை கூட இவங்களான்தான் பார்க்க வைக்கிறாங்கன்னு அவர் என்ன சொல்றாரு, நம்ம என்ன சொல்ல வரோன்றதையும் ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காம நீங்களா இப்ப இத பத்தி ஜாதியை பத்தி தானே பேச போறீங்க அப்படின்ற மாதிரியே ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி போறவங்க இருக்காங்க. அது நம்ம குடும்ப ஆட்கள்லயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதனால பெரிய பிரச்சனையே வருது. ஆனாலும் பேசுறதை விட போறது இல்ல, நமக்கு என்ன தோணுதோ கரெக்ட்ன்றத பேசிட்டு தான் இருக்க போறோம். அதாவது ஜாதி வேணாம்னு சொல்றதுக்கும் ஜாதியை மறைமுகமா அப்ரிஷியேட் பண்றதுக்கும் அதை ஆதரிக்கிறதுக்கும் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வரோன்றத முதல்ல காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். நான் நிறைய பேரை சொல்லுவேன், நிறைய பேர் இல்ல, இப்போ ஒரு சிலர் அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, நீங்க என்ன எப்ப பாரு உங்க என்ன ரஞ்சித் என்ன ஜாதி படம் தானே எடுப்பாரு அப்படின்றாங்கல்ல, அவர் படத்தை போய் பார்த்துட்டு அது என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்துட்டு அவர் பேசலாம். அது 19 ரூபா வந்து என்னப்பா அது ஜாதி படம் தானப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாதி பெருமை பேசுற படம் வேற, ஜாதியே வேணாம் அப்படின்னு சொல்ற படங்கள் வேற. அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஜாதியே வேணாம் அப்படின்னு சொல்ற படத்தை தான் எடுக்கிறாங்கன்னா, அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்கு அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்பெல்லாம் எங்க பாக்குறாங்க, இப்பெல்லாம் எங்க ஜாதி பாக்குறாங்க, நீங்க தான் அதை பத்தி பேசி இன்னும் உசு பேத்துறீங்க, பாக்காதவங்கள கூட நீங்க தான் பாக்க, இப்படி ஒரு டைலாக் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியவே தெரிய போறது இல்ல. பட் ஆனா வந்து நாங்களாம் பாக்குறதே இல்ல, பாக்கலன்னா ரொம்ப சந்தோஷம்தான். பாக்கு நீங்க பாக்குறீங்கன்றதுக்காக உங்களுக்கு நாங்க வந்து சொல்லல, பாக்குது நடக்குதுன்ற ஒரு விஷயத்த முக்கியமா இந்த அரசியல தான் பேசியிருக்காங்க. சோ ஓவராலா இந்த படம் வந்து ஆக்சன் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், அவங்க போய் பார்க்கலாம். ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாம் பிளாஸ்ட்டு கன் ஃபயரு பிஜிஎம்மோட அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் மேபி பிடிக்கலாம். மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெலாம் பிடிக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேற வீடியோல வேற கண்டென்ட்ல வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றோம். நான் உங்கள் YD, நான் உங்கள் ரேஷோ, பாய்.